டேஸ்ட் தி டெய்லி. நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனை திருச்சி சைபர் கிரைம் போலீசார் தென்காசியில் கைது செய்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி அவதூறாக பேசியதாக திமுக நிர்வாகி ஒருவர் திருச்சி சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தனியார் விடுதியில் தங்கியிருந்த சாட்டை துரைமுருகனை கைது செய்தனர். விடியா திமுக ஆட்சியில் திறனற்ற ஆட்சியை தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்ததற்காகவே சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசுக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களை தங்களது ஏவல் துறை மூலம் கைது செய்யும் விடிய அரசு கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரத்தில் தெருவுக்கு தெரு கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்களை கைது செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கள்ளக்குடி கொண்ட சண்டாளன் சதிகாரன் கருணாநிதி என்று பாட்டு பாடியதற்கு, பேசுவதற்கெல்லாம் கைதா என்றால் என்னையும் கைது செய்து பாருங்கள் என விடியா திமுக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விக்கிரவாண்டியில் நடைபெற்றது இடைத்தேர்தல் இல்லை என்றும் வீதிக்கு வீதி விடியா அரசின் அமைச்சர்கள் முகாமிட்டு பரிசு பொருட்களை வழங்கியதாக விமர்சித்தார். கொலைக்காரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தால் கொலையை எப்படி தடுக்க முடியும் என கேள்வி எழுப்பிய சீமான், திமுகவினர் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்கிறார்கள், ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைதை கண்டித்து பேசிய சீமான், சாட்டை துரைமுருகன் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது என்று சீமான் வினவினார். அவதூறு என்னங்க, அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுறேன், எம்எல்ஏ பேர் போடு போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு போடு பாப்போம் போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ, உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. நீங்க ஒண்ணு கேக்குறேன், சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே? அதுக்கு வச்சு ஒரு 10-15 நாள் 20 நாள் வைக்கல, 1 மாசம் வைக்கல, எவ்வளவு நாள்? சரி, ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு? டெல்லியில இருக்கிற ஃபெலிக்ஸோட அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது. இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆன்ஸ் அங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது. தெரியாதுல்ல, நான் எங்க ஆத்தாவுக்கு அரண்யூர்ல பேசுனா அது ஒட்டு கேட்க தெரியும். டெல்லியிலும் கேட்க தெரியும், இங்கேயும் கேட்க தெரியும். சீமான் யாரோட என்னென்ன பேசுறான் பதிவு பண்ண தெரியும். பணியின் போது ஏற்பட்ட வாய் தகராறில் திமுக எம்எல்ஏ ராஜாவின் ஆதரவாளர்கள் அரசு அதிகாரியை தாக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தாம்பரம் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் திமுக எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு பின்னர் பழுதடைந்த முடிச்சூர் சாலையை ஏன் சரி செய்யவில்லை என நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் வசந்திடம் திமுக முன்னாள் கவுன்சிலர் உள்ளிட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆளும் கட்சியினர் என்ற திமிரில் அரசு அதிகாரியையே திமுகவினர் தாக்க முயன்ற சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சென்னை குரோம்பேட்டையிலிருந்து மீனம்பாக்கம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விட்டுவிட்டு பெய்த மழை காரணமாக ஜிஎஸ்டி சாலை உரங்களில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாகியிருக்கிறது. அத்துடன் விடியா திமுக ஆட்சியில் போதுமான போக்குவரத்து போலீசார் பணியில் அமர்த்தப்படாமல் இருப்பதும் போக்குவரத்து நெரிசலுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது.